குட் மார்னிங் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏடிஎம்ல இப்ப புதுசா வந்து பின் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசா நம்ம பின் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் ஏடிஎம்ல அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல போறேன். இது வந்து எஸ்பிஐக்காக நான் இப்ப சொல்றேன், நான் மத்ததுக்கு எனக்கு தெரியல, நான் இப்போதைக்கு எஸ்பிஐக்கு மட்டும் சொல்றேன். உங்களுக்கு புதுசா கார்டு வந்திருந்தது அப்படின்னா அதுலயே அவங்க சொல்லியிருப்பாங்க எப்படி பின் ஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு நம்பர், நான் இப்போதைக்கு கால் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். எஸ்எம்எஸ்ல இருக்கு, டைரக்டா நீங்க ஏடிஎம்ல போய் பின் ஜென்ரேஷனுக்கு ஆப்ஷனை கொடுத்து அப்படியும் பண்ணலாம், மெசேஜ் பண்றது மூலியமாவும் பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலியமாவும் பண்ணலாம், இல்லைனா அவங்க கொடுத்த போன் நம்பரை கால் பண்ணி அப்படியும் நீங்க பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா, கால் பண்ணி நீங்க பண்றது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ இப்போ அதுல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த கார்டு வந்திருந்த ஷீட்லயே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு போன் நம்பர் இருக்கும், சென்டர் நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணுனா, உங்களோட எஸ்பிஐ அக்கவுண்ட் எந்த போன் நம்பர்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பர்ல இருந்து தான் நம்ம கால் பண்ணணும். சோ அந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அது உங்ககிட்ட சொல்லும், இந்த மாதிரி உங்களோட கார்டு மேல இருக்கிற நம்பரை டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த 16 டிஜிட் நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணும், உங்களோட நம்பரை கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். சோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட அக்கவுண்ட் நம்பர் 10 digit account number 10 digit or 11 digit அக்கவுண்ட் நம்பரை உங்களை அந்த இடத்துல டைப் பண்ண சொல்லும். ஸோ நீங்க அந்த நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ண சொல்லு, நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்பர் தான் மஸ்ட், அந்த ஓடிபி நம்பர் தான், அந்த ஓடிபி நம்பர் 24 hours வேலிடா இருக்கும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட பின்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஏடிஎம் போனதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க உங்க கார்ட் பின் பண்ண அப்புறம் உங்களுக்கு இப்படிதான் வரும். அதுல பேங்கிங் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பேங்கிங் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இப்படி ஒன்று வரும், அதுல வந்து பின் சேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, பின் சேஞ்ச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க வந்து நீங்க போன்ல பண்ணல அப்படிங்கிற கேஸ்ல நீங்க இதை விட்டு அந்த கார்டு உள்ள பின் பஞ்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பின் ஜென்ரேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதுல போயும் நீங்க வந்து பின் ஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து வீட்லயே நீங்க கால் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஓகே, உங்களுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அதுக்காக நான் வந்து வீட்லயே ஓடிபி நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டு போய்க்கோங்கன்னு நான் சொல்றேன். வீட்லயே நீங்க வந்து இந்த நம்பர் ஓடிபி நம்பரை ஜென்ரேட் பண்ணி போயிட்டீங்கன்னா நீங்க போனோடனே ஏடிஎம்ல டக்குன்னு உங்க வேலை முடிஞ்சிடும். அதுக்காக நான் சொல்றேன். இப்போ நீங்க பின் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களோட என்டர், உங்களோட பின் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். இதுல இந்த கார்டு நீங்க விடுறது வந்து புது கார்டை தான் உள்ள விடணும், பழைய கார்டை நீங்க உள்ள விடக்கூடாது. புது கார்டு உங்களுக்கு வந்த கார்டை நீங்க உள்ள பஞ்ச் பண்ணும், அந்த கார்டோட பின் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். அது இப்போதைக்கு உங்களோட பின் நம்பர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி நம்பரா கொடுத்ததுதான் உங்களோட பின் நம்பர். ஸோ அந்த ஓடிபி நம்பரை நீங்க இதுல டைப் பண்ணிக்கோங்க. இதுல அந்த ஓடிபி நம்பரை நீங்க டைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு என்டர் அ நியூ பின்னு சொல்லும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட பின் நம்பர் என்னவோ அந்த பின் நம்பரை நீங்க டைப் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ண சொல்லி ரிட்டர்ன் ஒரு தடவை கேட்கும், அப்ப ரிட்டர்ன் அந்த நம்பரை நீங்க பின் பண்ணிக்கலாம். இப்ப ஆக்சுவலா என்டர், நீங்க உங்களோட புது கார்டு கொடுத்த உடனே உங்களுக்கு என்டர் த பின்னு சொல்றதுனால அந்த புது நம்பர் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓடிபியா கொடுத்ததுதான் உங்களோட புது நம்பர். ஓகேயா, அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாதான் உங்களுக்கு ஃபர்தரா நியூ நம்பர் என்டர் பண்ண முடியும், இல்லைன்னா உங்களோட ராங் ராங்னே சொல்லிட்டு இருக்கும். அது வந்து 24 hours மட்டும்தான் வேலிட். ஸோ நீங்க அதை ஜென்ரேட் பண்ணி முடிச்ச உடனே ஒரு 24 hoursக்குள்ள நீங்க வந்து போய் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த இது வந்து எஸ்பிஐக்காக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், வேற ஏதாவது இருந்ததுன்னா சாரி எனக்கு தெரியல. இப்போதைக்கு எஸ்பிஐக்காக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயினாக இது வந்து எஸ்பிஐ ஏடிஎம் ஏடிஎம் மிஷினில் தான் நீங்கள் பண்ணணும், வேற இதுலேயும் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் இதுலேயே பண்ணுங்கள், எஸ்பிஐ இதுலேயே பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பேங்கிங் இது நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் செலெக்ஷன்ஸ் கேட்கும். நீங்கள் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பின் சேஞ்ச் செலக்ட் பண்ணணும்.
ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்றேன்னா பின் சேஞ்ச் செலக்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட நேமோட சொல்லும், ஹலோ ஹூ ஆர் யூ அப்படிங்கிற மாதிரி ஹலோ யா நேம் போட்டு உங்களோட பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லி சொல்லும். உங்களோட ஓடிபி நம்பர், ஓடிபி நம்பர் தான் இதுல நீங்க யூஸ் பண்ணணும். ஓடிபி நம்பரை யூஸ் பண்ணி உங்களோட நியூ நம்பரை நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுல நியூ நம்பர் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோடது வந்து நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். உங்களோட ரிட்டர்ன் உங்களோட ரீகன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி புதுசா நீங்க என்டர் பண்ணதை. ஸோ தட் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட பின் வந்து சேஞ்ச் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இனிமேல் நீங்க புது கார்டு யூஸ் பண்ணும்போது அந்த பின் நம்பர் நீங்க போட்டுக்கலாம். அண்ட் மெயினா நீங்க இதுல யூஸ் பண்றது உள்ள இன்சர்ட் பண்ண வேண்டிய கார்டு வந்து நியூ கார்டு. உங்களுக்கு வந்து கொரியர்ல வந்த அந்த நியூ கார்டை தான் நீங்க யூஸ் பண்ணும். பழைய கார்டை போட்டு நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம், புது கார்டை போட்டு நீங்க சேஞ்ச் பண்ணும். Hope this video will be useful for you. Thank you. Subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க.